பிரைஸ் தி லார்ட். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரை வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த 5 மாதங்களாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்தி வந்தார். அவருடைய வாக்குத்தத்த வசனங்களை தந்து நம்மை நடத்தி வந்தார். அதற்காக தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். அது மட்டுமல்லாமல் அந்த 6வது மாதத்தை நாம் காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கும் இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மோடு என்ன வார்த்தை பேசுகிறார் என்றால், எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 36:11 உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஹலலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இதில் 2 வாக்குத்தத்தம் இருக்கிறது. 1, தேவன் நம்மை பழுகி பெருகி வர்த்திக்க செய்கிற தேவன். 2, அவர் முந்தின சீரை பார்க்கிலும், முந்தின நாட்களை பார்க்கிலும் நமக்கு வரும் நாட்களில நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று 2 வாக்குத்தத்தங்களை அவர் தருகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தை இந்த மாதத்தில் உங்கள் குடும்பங்களில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தர் அதை நடத்தி தரப்போகிறார். பாருங்க, ஆதியாகமம் 26:12 பெலிஸ்தர் தேசத்துல, எதிரிகளின் தேசத்துல ஈசாக்கு விதை விதைத்தான். அவனுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த தேசத்தில் பஞ்சம் கொடியதா இருக்கிற அந்த காலத்திலும் தேவனுடைய பிள்ளையாகிய தேவனை ஹல்லேலூயா நம்பி இருந்த ஈசாக்குக்கு, வாக்குத்தத்தின் மகனாகிய ஈசாக்குக்கு கர்த்தர் அந்த இடத்துல அவன் ஹல்லேலூயா விதை விதைத்த போது ஹல்லேலூயா பெருகி பழுகி பெருக செய்யும்படி வர்த்திக்க செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவனுக்கு அநேக ஆடு மாடுகளையும் மனிதர்களையும் கொடுத்து ஹல்லேலூயா அவனுடைய எல்லா காரியத்திலும் ஹல்லேலூயா அவனுக்கு பெருக்கத்தை வர்த்திப்பை கர்த்தர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, யாத்திராகமம் 1:12 இப்படியாய் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் ஹல்லேலூயா எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள் என்று. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஒடுக்கத்தோடு நெருக்கத்தோடு கடந்து சென்று கொண்டிருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வர்த்திப்பை தரப்போகிறார். உங்களுக்கு பழுகி பெறுகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். எந்த அளவுக்கு நீங்கள், எந்த சூழ்நிலையில நீங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய எல்லா காரியங்களிலும், உங்களுக்கு முன்பதாய் ஒருவேளை எதிரான சூழ்நிலை இருந்தாலும், அந்த ஒடுக்கமான சூழ்நிலையில் ஒருவேளை நீங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தாலும், என் தேவன் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் எந்த அளவுக்கு ஒடுக்கப்படுகிறீர்களோ, ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் ஒடுக்கப்பட்டவர்களா இருக்கலாம், வேலை ஸ்தலங்களில் ஒடுக்கப்பட்டவர்களா இருக்கலாம், வெளியில மனிதர்களால் ஒடுக்கப்பட்டவர்களா இருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டவர்களா இருக்கலாம், நீங்க எந்த அளவுக்கு எந்த இடத்தில் ஒடுக்கப்படுகிறீர்கள், ஊழியத்தில் ஆனாலும் சரி, அந்த இடத்துல உங்களை ஹல்லேலூயா பழுகி பெருக செய்கிற தேவன். பாருங்க, இந்த ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். பெலிஸ்தர் தேசத்தில் மற்றவர்கள், பெலிஸ்தர்கள் கண்டு பொறாமைப்படுகிற அளவுக்கு கர்த்தர் வர்த்திக்க செய்தார். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுதிலும் எகிப்தியர் பொறாமைப்படுகிற அளவிற்கு கர்த்தர் அவர்களை பழுகி பெருக செய்தார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய முந்தின சீரை பார்க்கிலும் இப்பொழுது வருகிற நாட்கள் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே முந்தின காரியங்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் என்று சொன்ன தேவன், முதன காலத்தில் ஒருவேளை நீங்கள் பிரச்சனைகள், பாடுகள், நெகட்டிவ் சூழ்நிலை மூலமாய் கடந்து சென்று கொண்டிருக்கலாம், ஆனால் இந்த நாட்களில், வரும் மாதத்தில், வரும் நாட்களில உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் யார், நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு உங்களுக்காய், உங்களுடைய குடும்பத்திற்காய், உங்களுடைய பிள்ளைகளுக்காய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பழுகி பெருகி வர்த்திக்க செய்து நற்சீர் உண்டாக செய்து, ஹல்லேலூயா, எப்படியா இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பழுகி பெருக செய்தாரோ, மற்றவர்கள் பொறாமைப்படுகிற அளவிற்கு பழுகி பெறுகிறார்கள், ஈசாக்கு விதைத்தான், பெலிஸ்தர் பொறாமைப்படுகிற அளவிற்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார், அதே போல உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தை அப்படியே விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாய், நிச்சயமாய் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம். அருமையான இந்த நல்ல வாக்குத்தத்தை
வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ஜனங்களோடு எங்களோடு நீர் பேசினீர் அப்பா, உமக்கு நன்றி. எங்களில் ஆண்டவரை வர்த்திக்க செய்து எங்களை பெருக செய்ய போகிறபடியால் நன்றி ஆண்டவரே. இதை பார்க்கிற இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் இந்த நாளிலிருந்து இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக ராஜா. அவர்கள் பழகி பெருகட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வீராக ராஜா. அவர்கள் போகிற வருகிற இடங்கள், அவர்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும், குடும்பத்திலும் வீட்டிலும் வெளியிலும் வேலை ஸ்தலங்களிலும் ஆண்டவரே, ஊழிய காரியங்களிலும் பிள்ளைகளுடைய காரியங்களிலும் ஆண்டவரே கர்த்தர் ஒரு வர்த்திப்பை, ஒரு பெருக்கத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை, நற்சீரை உண்டாக செய்ய போகிறபடியால் நன்றி. எங்களுடைய தேவ ஜனங்களை அப்படியே நீர் ஆசீர்வதிக்க போகிறபடியால் நன்றி. உம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்த போகிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமீன். ஹல்லேலூயா.